So at least 9.4 question number 6, limit extends to 0 sin cube x by 2 divided by x cube. Nam kerkano limit le result irukku. Limit theta tends to 0 sin theta by theta equal to 1 appdin irukku. So sin kulla enna irukko adu apdiye keela irukku. So idu da limit avum nammalku irukku. So appa idha nam eppadi pandrom appinaka power cube rendle irukku. Adanalae power cube mele eduthu uttralam. அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ சைன் எக்ஸ் பை டூ டிவைடட் பை எக்ஸு அப்புறம் ஹோல் கியூப். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு இங்கே எக்ஸ் பை டூ இருக்குது. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு என்ன வரணும், ஒரு பை டூ இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு ரெண்டால் டிவைட் பண்ணி ஒரு ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இங்கே என்ன ஆகுதுனாக்கா லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் எக்ஸ் பை டூ டிவைடட் பை. ஸோ இங்கே எக்ஸுக்கு என்ன வருது, மேலே டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ அப்படியே இருக்கட்டும், கீழே எக்ஸ் பை டூ. ஸோ இங்கே டினாமினேட்டில் எக்ஸ் பை டூ வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டூவால் மல்டிப்ளை பண்ணி டூவால் இது பண்ணிட்டோம், பவர் த்ரீ. ஸோ இப்போ அதில் நமக்கு இந்த டூங்கிறது மட்டும்தான் இடைஞ்சலாக இருக்கும். ஸோ இது பவர் த்ரீ இருக்கிறதுனால டூ பவர் த்ரீன்னு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ ஒன் டிவைடட் பை டூ பவர் த்ரீ. ஸோ ஏன்னா பவர் த்ரீ இருக்குது, இங்கே ஒன் பை டூ இருக்குது. அப்போ இது வெளியில் எடுக்கும்போது ஒன் டிவைடட் பை டூ பவர் த்ரீ. ஸோ இப்போ லிமிட்டு எக்ஸ் பை டூ இருக்குது. ஸோ எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னாக்கா எக்ஸ் பை டூ ஆல்சோ டென்ஸ் டு ஜீரோ. அப்போ இந்த லிமிட்டை நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் பை டூ டென்ஸ் டு ஜீரோ சைன் எக்ஸ் பை டூ டிவைடட் பை எக்ஸ் பை டூ ஹோல் கியூப் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதில் இது அப்படியே நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ தீட்டா டென்ஸ் டு ஜீரோ, இங்கே எக்ஸ் பை டூ டென்ஸ் டு ஜீரோ, இங்கே சைன் தீட்டா, இங்கே சைன் எக்ஸ் பை டூ. இங்கே டினாமினேட்டரில் அங்கே தீட்டா இருக்குது, இங்கே எக்ஸ் பை டூ இருக்குது, அதே டினாமினேட்டரில் எக்ஸ் பை டூ இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரிசல்ட்டு நம்மளுக்கு மேட்ச் ஆகிறதுனால ஒன் பை டூ கியூப்புங்கிறது ஒன் பை எயிட்டு. ஸோ இது ஹோலாக நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல்னாக்கா ஒன்றுக்கு ஈக்குவல், மேலே பவர் இருக்குது, அப்போ ஒன் பவர் த்ரீ. ஸோ ஒன் பவர் எனி திங் ஒன்று தான். அப்போ ஒன் இன்ட்டு ஒன் பை எயிட் அப்படிங்கிறது ஆன்சர் ஒன் பை எயிட்டு. அப்போ இந்த க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸோட ஆன்சர் வந்து 1/8. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.